ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழக அரசு மாதந்தோறும் உதவித்தொகையாக 3500 ரூபா வழங்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் என்ன தகுதி வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழகத்தில் தமிழ் மொழியில் தீராத பற்றுடைய தமிழறிஞர்கள் தமிழ் மொழியை மேம்படுத்தும் நோக்கோடு தமிழ் பயிற்சி வருகின்றன. தமிழ் மொழி வளர்ச்சியில் இவர்களின் பங்கு இன்றியமையாததாகும். இவர்களின் முதுமை காலத்தில் உதவும் நோக்கில் அரசு சார்பாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது 2021-22 ஆண்டிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 1/1/2021 58 வயது நிறைவடைந்திருக்கும் தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆண்டு வருவாய் 72,000 இருக்க வேண்டும் எனவும் தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் நேரிலோ அல்லது தமிழ் வளர்ச்சித்துறையின் வலைதளத்திலோ இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மண்டல தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர்கள் அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகங்களில் ஆகஸ்ட் 31 சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இணைந்த வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 3500 வழங்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழறிஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.